ஹலோ கைஸ், கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வியூவர் மாஷா அண்ட் டாஷாவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். மாஷா அண்ட் டாஷா அவங்களுடைய லாஸ்ட் நேம் கிரிவோஷ்லியா போவா. இவங்க ரஷ்யாவில் பிறந்த ஒட்டி பிறந்த ரெட்டை சிஸ்டர்ஸ். இவங்க வந்து கோ ஜாயின்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சிஎம்இஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஎம்இஸ்னா என்னன்றதை நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க பிறந்த கொஞ்ச நாள் கழித்து இந்த டாக்டர்ஸ் வந்து இவங்க அம்மா கிட்டே போயிட்டு உங்கள் குழந்தை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க அம்மா கிட்டே போயிட்டு பொய் சொல்லியிருக்காங்க, உங்கள் குழந்தைங்க பிறந்து ஒட்டி பிறந்திருக்காங்க, 180 டிகிரியில் தலை இந்த பக்கமும் இன்னொரு குழந்தையோட தலை இந்த சைடும் பிறந்திருக்கு, இந்த குழந்தை பிறந்து நிமோனியா அப்படின்ற ஒரு நோயால் குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க. இவங்க அம்மாவும் நம்பிடுறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னா, இந்த குழந்தையை இவங்க அம்மா கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாட்டில் இருக்க சில ஃபிசியாலஜிஸ்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த குழந்தைக்கு வந்து எப்படி இது மாதிரி ஒட்டி பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு அதிகமாக ஒரு குழந்தைக்கு சாப்பாடை கொடுக்காமல் இருந்திருக்காங்க, ஸோ மற்ற குழந்தைக்கும் பசி இருக்குதா, மற்ற குழந்தைக்கு வந்து கரண்ட்டு கொடுத்தா இந்த மற்ற குழந்தைக்கும் வந்து எலக்ட்ரிக் ஷாக் எதாவது அடிக்குதா, இல்லைனா ஐஸ் வச்சு பார்க்குறது, இல்லைனா சூடு வச்சு பார்க்குறது, இந்த மாதிரினா நிறைய கொடூரமான ரிசர்ச்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பற்றி தான் இந்த மாஷா அண்ட் டாஷா என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் நண்பன் ராஜா ஹரிவெங்கட். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாஷா அண்ட் டாஷா இவங்களுடைய அம்மா பேர் எக்கட்டெரினா. இவங்களுக்கு வந்து ரெட்டை குழந்தை ஒட்டி பிறக்க போகுது, இல்லைன்னா ரெட்டை குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இவங்க அம்மாவுக்கு தெரியாது. இது பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க டாக்டர்ஸ் வந்து கொண்டு போய் சொல்கிறாங்க, உங்கள் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்நார்மலாக பிறந்திருக்கு, ஒட்டி பிறந்து மட்டும் இல்லாமல் 4 கை இருக்குது, 2 கால் தான் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதுகு பின்னாடி வந்து ஒரு சின்ன லிம்பு, 3வது கால் முதுகு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்நார்மலாக இருக்கனால இந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாங்க. இந்த டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தை வந்து ரொம்ப அப்நார்மலாக பிறந்ததால் இந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நாங்கள் ஹாஸ்பிட்டல்லே வச்சு தான் எங்கள் கஸ்டடியில் தான் இந்த குழந்தைய நாங்கள் பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் குழந்தைய வச்சு பார்த்துக்கோங்க, ஆனால் இந்த குழந்தை கூட நானும் நான் இருப்பேன், என்னோடய குழந்தை தானே, நானும் இங்கே தான் தங்கியிருப்பேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. பட் டாக்டர்ஸ் கிட்ட வந்து வேறு பிளான் இருக்குது. இந்த குழந்தைக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரிமெண்ட் கொடுத்து என்னென்ன மாதிரி ரிசர்ச்சஸ்லாம் பண்ண போகிறாங்க. இதை வந்து அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து இந்த டாக்டர்ஸ் இந்த அம்மா கிட்ட வந்து உங்கள் குழந்தை வந்து ரொம்ப வீக்காக பிறந்தது, அப்நார்மலாக பிறந்ததால் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த குழந்தைங்க எப்போ பிறந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 1950வது வருஷம். இந்த டைமில் ரஷ்யாவை யார் ஆண்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், அவர் தான் ஆண்டுட்டுருக்காரு. இவருக்கு இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்குறக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இவருக்கு பிடிக்காது. ஸோ அனோக்கின் அப்படின்ற ஒரு ஃபிசியாலஜிஸ்டாக என்ன பண்ணுறாரு, யாருக்கும் தெரியாமல் ஒரு மெடிக்கல் சென்டரில் வச்சு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரிமெண்ட் கொடுத்து இதை பற்றி நிறைய ஸ்டடிஸ் படிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ரெட்டை குழந்தை வேறு ஏதாவது மெடிக்கல் சென்டரில் பிறந்திருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவர் ஃபுல்லாக தேடுறாரு. அனோக்கின் அப்படின்ற இவர் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற எக்ஸ்பீரிமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒரு கைண்ட் ஆஃப் மெடிக்கல் டார்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டை குழந்தைங்களுக்கு பார்த்தீங்களா இவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு மட்டும் ஐஸ் வச்சு கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இந்த குழந்தைக்கு மட்டும்தான் உணர்வு இருக்கா, இல்லை அந்த ஒட்டி பிறந்திருக்கா இன்னொரு குழந்தைக்கும் ஐஸை உணர முடியுதா அப்படின்னு செக் பண்ணியிருக்காரு. அப்புறமா இன்னொரு குழந்தைக்கு அவர் வந்து நெருப்பு வச்சுருக்காங்க, நெருப்பு இல்லைன்னா சூடு மாதிரி இதை வச்சு இந்த ஒரு குழந்தையால் மட்டும்தான் உணர முடியுதா, இல்லை ஒட்டி பிறந்திருக்கா இன்னொரு ஒரு குழந்தையாலும் சூடு உணர முடியுதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு எக்ஸ்பீரியன் வந்து பார்த்திங்கன்னா பசி, ஒரு குழந்தைக்கு சாப்பாடு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருக்காரு, ஆனால் இன்னொரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்துருக்காரு. ஸோ இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதுமா, மற்ற குழந்தைக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா, அதுக்கு பசி இருக்குதா இல்லையா அப்படின்ற சோதிச்சு பார்த்துருக்காரு. இன்னொரு எக்ஸ்பிளைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தைய நல்லா தூங்க வச்சுருக்காங்க, இன்னொரு குழந்தைய தூங்காமல் வச்சுருக்காங்க, இதனால் என்ன மாதிரியான மாற்றம் வருது அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்காரு. இதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுடைய மூளை, இதயம், லங்ஸ் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் வருது, ரெண்டுமே ஒரே மாதிரி சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை 3 தடவை ஊசி போட்டு ரத்தத்தை எடுத்திருக்காங்க. 1964 வெளியில் மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது, இந்த மாதிரி 2 குழந்தைங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க அந்த இருக்க 2 குழந்தைங்களை காப்பாற்றி போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த போர்டிங் ஸ்கூலில் 4 வருஷம் இந்த குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸோ இந்த 4 வருஷம் தான் இந்த குழந்தைங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த தரணும் அப்படின்னு அந்த 2 மாஷா அண்ட் டாஷா சொல்கிறாங்க. ஸோ 1968 இவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு
ரெண்டு கால் இருந்ததுன்னு, மூணாவது முதுகு பின்னாடி ஒரு சின்ன கால் இருந்தது பார்த்தீங்களா, அது தேவையில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 1968 அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இந்த ட்வின்ஸ் வளர வர இவங்களோட பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற குழந்தையாக இருக்குது, இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குவைட்டாக சாஃப்டாக இருக்கிற குழந்தையாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணல. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு உத்தம என்னென்னா, இவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு பையன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பையன் போகிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு முடியும் பார்த்தீங்கன்னா பையன் மாதிரி ஒரு பாய் கட் கட் பண்ணிட்டு வளர்ந்துருக்காங்க. 1985 மாஷா அண்ட் டாஷா அவங்க அம்மா யாக்கட்டீரனாவை சந்திக்கிறாங்க. சந்தித்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க கிட்டேருந்து வெளியே வந்துடுறாங்க. யாக்கட்டீரனா அவங்க அம்மா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுக்க முடியல, எந்த ஒரு அடக்கலமும் தர முடியல அப்படின்ற காரணத்துக்காக இவங்க சரி நாங்கள் எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துடுறாங்க. 1989 இவங்களுக்கு வயசு 39 ஆகுது. அப்போ வந்து இவங்க தனியாக ஒரு ரூம் எடுத்து வெளியில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. சின்ன சின்ன வேலை செஞ்சு இவங்களுக்கு பாக்கெட் மணி வருது. 1988 முதல் தடவையாக இவங்க டெலிவிஷன் சேனலுக்கு இவங்க வராங்க. ஸோ இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் அசலம் மாதிரி இருக்குது, இவங்க மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே இல்லை ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு சேரிட்டி அமௌண்ட் வருது. ஸோ இதை வச்சு வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டில் போயிட்டு செட்டில் ஆகிறாங்க. டிவி கேசட்ஸ் அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு தேவையான சில விஷயம்லாம் வாங்கிட்டு அவங்க போயிட்டு ஒரு தனியாக ஒரு வீட்டில் போய் இருக்கிறாங்க. மாஷா எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஆனால் டாஷா தான் அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேர் உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. டாஷா குடித்தாங்கன்னா அந்த ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா மாஷாக்கும் போயிடுது. ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் நர்வஸ் சிஸ்டம், ஆனால் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளட் தான். 13 April 2003 மாஷாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அவங்க வந்து எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குது, பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறமா டாஷா வந்து என்ன ஆச்சு மாஷாக்கு அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் வந்து ஒன்றும் இல்லை, உன்னுடைய சிஸ்டர் வந்து தூங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் வந்து டாஷாவுக்கு கொஞ்சம் டவுட்டு தான், இல்லை என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் மாஷா இறந்த ஒரு 17 hours கழித்து டாஷாவும் இறந்து போகிறாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா, மாஷா இறந்த பிறகு அந்த பாடியிலேருந்து வர அந்த டாக்ஸின்ஸ் அந்த பாய்சன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி டாஷா உடம்புக்குள்ளேயும் போயிட்டு ஸோ நல்லா இருந்த டாஷாவும் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் இந்த மாஷா டாஷா ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குழந்தைங்க எப்படி வந்து ஒட்டி பறக்கிறாங்க, எப்படி வந்து ரெட்டை குழந்தையாக பறக்காமல் ஒட்டி பறக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இந்த ரெட்டை குழந்தைங்க வந்து ஒன்றா தான் இருக்கோங்க. ஒன்றா இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அது ரெண்டாக மாறும். ரெண்டாக மாறதுக்கு பிறக்கும் போது ரெட்டை குழந்தையாக பிறக்கும். ஆனால் 50,000 ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கேசஸ் எப்படி இருக்குன்னா, அந்த ரெட்டை குழந்தைங்க ஒன்றா இருந்துகிட்டே இருப்பாங்க, ரெண்டாக பிரியாமல் ஒட்டிகிட்டே பிறப்போங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி பிறந்தால்தான் இது வந்து கோஜாயின் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்லே சிஎம்எஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோஜாயின்ட் பேபிஸ் எங்கே பிறந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் தான் பிறந்துச்சு. தாய்லாண்டில் முன்னே வந்து அது கண்ட்ரி வந்து சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பிறந்த இந்த கோஜாயின்ட் பிரதர்ஸ் வந்து சர்க்கஸ், அப்புறம் டிவி ஷோஸ் அதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒட்டி பிறக்கிற எல்லா குழந்தையும் வந்து சிஎம்எஸ் பிரதர்ஸ் சிஎம்எஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒட்டி பிறந்த அந்த ரெட்டை குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி குழந்தைங்க வந்து பெண் குழந்தை தான் இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒட்டி பிறந்த குழந்தைங்க பற்றி ஏதாவது ஸ்டோரினா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நான் பேசணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோ நீங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ராஜா ஹரிவெங்கட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களோட மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்கட்.